ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயந்தான். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நடத்தை பற்றி பார்க்க போகிறோம். மனுஷ நடத்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி நாமளே வந்து புரிஞ்சுக்கிடலாம். இதுதான் நமக்கு நல்லது கூட. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனுஷனோட நடத்தையை வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தீர்மானிக்குது. ஒன்று வந்து மரபணு, ரெண்டாவது வந்து சுற்றுப்புற காரணிகள். மரபணுன்றது நம்ம இயற்கையாகவே நம்மளோட கேரக்டர்ஸ் வந்து இப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றத தீர்மானிக்குது. ரெண்டாவது வந்து சுற்றுப்புற காரணிகள். சுற்றுப்புற காரணிகளில் வந்து நம்மளோட கலாச்சாரம், அரசியல், மொழி, இந்த பல்வேறு வகையான ரீசன்ஸ் வந்து நம்மளை பற்றி தீர்மானிக்குது. இப்போ நம்ம எந்த கலாச்சாரத்தோட ஒன்றி இருக்குமோ அதே கலாச்சாரத்தோட நடத்தை வந்து நமக்கு வந்து வரும். எந்த குழுவோடு நம்ம இணைஞ்சிருக்கோமோ அதே குழு வந்து இயற்கையாகவே நமக்கு அதோட பிஹேவியர்ஸ் வந்து இயற்கையாகவே நமக்கு வரும். இதை பற்றி எளிமையாக புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் வந்து இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் நிச்சயமாக ஒரு ஆள் வந்து ஒரு காமெடி சென்ஸ் உள்ள ஒரு நபராக இருப்பாங்க. அந்த நபர் வந்து ஹியூமராக வந்து பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் ரொம்ப எல்லாருமே ரசிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். தொடர்ச்சியாக அந்த விஷயங்கள் பேச பேச என்ன ஆகும் அப்படின்னா, மற்ற நபர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரகிச்சு அந்த டீமுக்கே அந்த ஹியூமர் விஷயங்கள் பரவும். அவங்களுமே வந்து அந்த டீமில் இருக்கிற எல்லா பேருமே வந்து ஜாலியாக அந்த டைமிங் ஜோக்ஸ் இந்த மாதிரி ஜாலியாக பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ நடத்தைன்ற ஒரு விஷயம் நம்மளோட சுற்றி உள்ள நபர்கள் மூலமாகவும் நம்மளோட நடத்தை வந்து மாற்றப்படுது. இன்னொன்று, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ சில பேர் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, வீட்டில் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் இருப்பாங்க. இந்த விஷயங்களில் வந்து சில பேருக்கு வந்து சில இடையூறுகள் ஏற்படும். எந்தெந்த விஷயங்களில் நம்ம லேக்கிங்காக இருக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தீர்மானிக்க முடியும். ஹியூமர் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதையே கண்டினியூ பண்ணலாம். அதுவே வந்து சில சமயம் வந்து வீக்னஸாக அமையும். என்ன மாதிரியா அப்படின்னா, ஒரு காமெடி செய்யக்கூடியாத ஒரு ஜோக்காக பேச முடியாத இடத்துல வந்து ஜோக்காக பேசும். இப்போ நம்மளோட கேரக்டர்ஸ் வந்து நம்ம எல்லா இடங்கள்லையுமே ஒத்து வராது. இப்போ நம்ம கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கு தகுந்தாது போல் நம்ம மாற்றிக்கிடுவோம். வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும், ஆஃபீஸில் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நம்மளோட மனித எண்ணங்கள் வந்து அதை தீர்மானிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணர்வுகளும் அதை தீர்மானிக்குது. சில சமயங்கள் நம்மளோட உணர்வுகள் வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து மறந்துடுவோம். அந்த சமயத்தில் வந்து அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். இதில் வந்து நம்ம வந்து எதில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம், எதில் வீக்னஸாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வீக்னஸான விஷயங்களை வந்து நம்ம வந்து படிப்படியாக வளர்த்துக்கலாம். எண்ணம், உணர்வு, செயல், இந்த மூணு விஷயங்களும் நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.